வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சவுச்சோ கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு சவுச்சோ எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க தலைப்புக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா நல்லா கிண்டி விடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும் ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு வெங்காயத்தோட நீங்க அந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டீங்க வெங்காயம் சீக்கிரமே நல்லா வதங்கிரும் பாருங்க சட்டுன்னு வதங்கிரும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நான் வெட்டி வச்ச சவுச்சவை சேர்த்துக்கிறேன் சவுச்சவை நீங்க சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விடுங்க கடாயில இருக்கிற ஹீட் அந்த காய் பரவுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க அப்பதான் காயும் சட்டுன்னு வேகும் இப்படி நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறம் அடுத்து நான் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்க போறேன் மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க சேர்த்த மஞ்சள் பொடி அந்த காய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க இதுக்கப்புறம் நான் ஒரு அரை ஸ்பூன் வீட்டில் நம்ம அரைச்ச குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க மிளகா பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க இப்போ நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம் நம்ம முதலே உப்பு ஆட் பண்ணோம்ல அந்த உப்பு போதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுலாம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு போதுன்னா விட்டுருங்க இல்லை எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிக்கும் போது நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்ச மாதிரி ஆயிரும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இதை பாருங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வத்திட்டா ரொம்பவே டேஸ்டான சவ்ச்சவ கூட்டு ரெடி ஆயிரும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி இருக்கும் போது கூட நீங்க பக்கத்துல நின்று கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பதான் கூட்டு அடிபிடிக்காம இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் எஸ் இப்போது தண்ணி மொத்தமாக நல்லா வத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம்ங்க வாவ் எம்மி சவ் சவ் கூட்டு ரெடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் यू